இந்த சம்சார சாகரத்திலே இடுப்பு வரையில் தான் ஆழம்னு அளவு காண்பிக்கிறான் பிரமாணம். பவாப்தேஹே இதம் மாமகானாம் அப்படிங்கிறார் ஆதிசங்கர பகவத்வாத ஆச்சாரியால் பாண்டுரங்காஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தில். இப்படியே கண்ணனையும் ருக்மிணி தேவியும் நிற்க வச்சுட்டு அவன் தாய் தந்தையர்களுடைய பணிவிடைகளுக்கு போனான். அவர்களுடைய சேவையில் அப்படியே லயிச்சு இவர்களை நிற்க வச்சதையே மறந்துட்டான். சாப்பிட உட்காரும் போதுதான் இவர்களை நிற்க வச்சது ஞாபகம் வந்தது. அடாடா ரெண்டு பேரும் நிற்க வச்சுட்டு நாம வந்துட்டோமே, அவர்களை பார்த்து விசாரிச்சு அனுப்புவோம் அப்படின்னு வந்து பார்க்கிறான். இவன் போட்ட ஆசனத்தில் அப்படியே நின்னு இருக்கான். செங்கல் மேல கிருஷ்ணன் ருக்மிணி தேவியும் நிற்கிறார். உங்களை நிற்க வச்சதே மறந்து போயிடுச்சு எனக்கு, என்னுடைய காரியங்கள்னால என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்களை ரொம்ப நேரமா நான் நிற்க வச்சுட்டேனே, என்னை விசாரிச்சுன்னு என்னை பார்க்கணும்னு நீங்கள் வந்ததாக சொன்னீர்களே, என்ன உங்களுக்கு தெரியாதே, உங்களையும் எனக்கு தெரியாதே, என்ன என்ன விஷயமாக நீங்க பார்க்க வந்தீர்கள், நீங்க யாரு, நீங்கள் யாருன்னு கேட்ட அடுத்த செகண்டு இந்த உருவம் மறைஞ்சு நீலமேக சியாமலவர்ணனாக பீதாம்பரதாரியாக சங்க சக்கர கதாதாரியாக வைகுண்ட திருக்கோலத்தோட கூட பகவான் நிற்கிறான், பெருமாள் நிற்கிறான். சங்க சக்கரதர வை ஜயந்தீதர, சங்க சக்கரதர வை ஜயந்தீதர, பீதாம்பரதர கோவர்தனதர, பீதாம்பரதர கோவர்தனதர, துளசிமாலா கவித கஹளா, கருட கவன ஹரி பங்கஜநாபா, பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க, அரே விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க, போலா விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க, சங்க சக்கரதர வை ஜயந்தீதர, சங்க சக்கர கதாதாரியாக பெருமாள், நீலமேக சியாமன் வர்ணனாக பீதாம்பரதாரியாக தான் வைகுண்ட ரூபத்தோடு கூட திவ்ய சேவை அவனுக்கு கொடுக்க, யாரோ ஒரு ராஜான்னு நினைச்சுட்டே நிக்க வச்சதுக்கு வருத்தப்பட்டு இருக்கும்பொழுது பெருமாளும் தாயார்ன உடனே கதறிண்டே திருவடியில விழுந்துட்டான். எவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்ணின, தேவாதி தேவர்கள்லாம் உமக்கு காத்துன்னு இருக்கும்போது உம்மை எனக்காக காக்க வச்சுட்டேனே, என்னுடைய குற்றத்தை நீங்க பொறுத்தருளணும், என்னுடைய அபச்சாரங்கள் எல்லாம் மன்னிக்கணும்னு அவருடைய சரணத்தில் விழுந்து பிரார்த்தனை பண்ண, உடனே பெருமாள், அப்பா உனக்கு என்ன வரன் வேணும், புண்டலீகன் இரண்டு மூன்று வரன்களை கேட்கிறான், நீர் யாருன்னு தெரியாமல் ஒரு செங்கல்ல தூக்கி போட்ட போது எவ்வளவு அழகா இடுப்புல கையை வச்சுன்னு குழந்தை மாதிரி நின்னீர்கள், யாருன்னு கேட்ட உடனே வைகுண்ட ரூபத்தை காண்பிக்கிறேன், எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு, எனக்கு இந்த உருவம் வேண்டாம், ஏற்கனவே ஒரு குழந்தை மாதிரி இடுப்புல கையை வச்சுட்டு பாண்டுரங்கனாக தாங்கள் எழுந்தருளின அதே கோலம்தான் திருப்பி வேணும்னு பிரார்த்தனை பண்ண, பழையபடி இடுப்புல கையை வச்சுட்டு இரண்டு கை இரண்டு காலோட பெருமாள் நிற்கிறார், சேவை சாதிச்சார். போருமா, போறாது, இப்படியே இருக்கணும், இப்படியே எவ்வளவு நாள் இருக்கிறது, இவனே யாத்திரையா தானே வந்திருக்கான், நீ ஊருக்கு திரும்புற வரையில் நான் இப்படியே நிக்கட்டமான்னார், போறாது, நான் ஊருக்கு போனாலும் நீர் இப்படியே இருக்கணும், எவ்வளவு நாள் இருக்கணும்னார், இந்த உலகம் உள்ள வரையில் நீர் இப்படியே இதே இடத்துல நிற்கணும். ஏன்னு கேட்டான்,
பெருமாள் பாண்டுரங்கன் ஏன் இப்படி என்ன நிக்க வைக்கிற? அப்ப புண்டலீகன் சொல்றான், நீர் இதே இடத்துல நின்னால்தான் நாளைக்கு உலகத்துல பிறக்க போற சந்ததிகளுக்கு அப்பா அம்மாவோட அருமை தெரியும்னா, அப்பா அம்மாவோட அருமை அப்பதான் புரியும். உம்முடைய திருநாமங்களை சொன்னேனா, நான் பஜனை பண்ணினேனா, சேவை பண்ணினேனா, உம்மகிட்டயா பக்தி பண்ணினேன், எங்க அப்பா அம்மாக்குன்னு நான் சேவை பண்ணினேன், எங்க அப்பா அம்மாவனுடைய சேவைக்கு சந்தோஷப்பட்டு பரம்பருளே என்னை தேடி வந்ததுன்னு உலகத்துக்கு தெரியணும், அப்பதான் எல்லாரும் அப்பா அம்மாட்ட பக்தியா இருப்பா. இங்க நிற்கக்கூடிய பெருமாளான தங்களுக்கு புண்டலீக நாதன் அப்படிங்கிற திருநாமம் ஏற்படும். இந்த க்ஷேத்திரத்துக்கு புண்டலீகபுரம் அப்படின்னு திருநாமம் ஏற்படும். அதே திருநாமம் தான் இன்றைக்கு புண்டலீகபுரம், புண்டலீகபுரம் சொல்லி 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 திரிந்து இன்னைக்கு பண்டரிபுரம் அப்படின்னு வந்து. புண்டலீக நாதன் அப்படிங்கிற அந்த திருநாமம் தான் சொல்லி 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 இன்னைக்கு பண்டரிநாதன் அப்படின்னு திருநாமமா ஆச்சு. இப்படி தேவசரீரத்தோடு பெருமாள் நிற்பது சாத்தியமில்லை. அடுத்தது கலியுகம் புறக போறது.